ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக இருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவலையாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் அழுகிறது தான். ஸோ அது அழுகிறதுலேருந்து வர கண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த கண்ணீர்னால நம்ம உடம்புக்கு என்ன நல்லது? கண்டிப்பாக கண்ணீர்னால ஒரு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ கண்ணீர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப சோகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீலிங், எந்த ஒரு எமோஷனாக இருந்தாலும் நம்ம மைண்டோட எமோஷன்ஸ் வந்து உடம்பு வந்து எப்படி வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணீர் மூலமாக தான். ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் கண்ணீர் வரும், ரொம்ப சோகமாக இருந்தாலும் கண்ணீர் வரும். ஸோ கண்ணீர்னால நமக்கு என்ன யூஸ், என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூஸஸ் இருக்குது. கண்ணீர் வந்து ஃபஸ்ட்டு மூணு வகைப்படும். என்னென்ன கண்ணீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசல் கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசல்னு என்னென்னா, அது வந்து ரெகுலராக சுரந்துட்டே இருக்கும், அதாவது நம்ம கண்ணை வந்து மாய்ஸ்சரைஸாக வச்சுருக்கு. அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அதில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சுரப்பி இருக்கும், அந்த சுரப்பிலேருந்து சுரந்துட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுருக்கிறது, கண்ணுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக சிறக்கிறது தான் வந்து அந்த பேசல் கண்ணீர். ஸோ ரெண்டாவது விதமான கண்ணீர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் கண்ணீர். எமோஷனல் கண்ணீர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்மளோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்காக, அதாவது நம்மளோட எமோஷன்ஸை வந்து உடம்பு வெளிப்படுத்துறதுக்காக வர கண்ணீரை வந்து எமோஷனல் கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சோகமாக இருக்கலாம், இல்லை சந்தோஷமாக இருக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டிப்ரெஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் வந்து நிறையா வெளியே போகும். நம்ம உடம்புலேருந்து அந்த ஹார்மோன்ஸ் அந்த கண்ணீர் மூலமாக நிறைய வெளியே போக ஆரம்பிக்கும். ஸோ மூணாவது வகையான கண்ணீர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரிட்டேஷனல் கண்ணீர். அதாவது ஒரு வெங்காயம் வெட்டுறதாகட்டும், ஒரு தூசாகட்டும், இல்லை பயங்கர காற்றாகட்டும், கண்ணை வந்து ஏதோ ஒரு பொருள் இரிட்டேட் பண்ணுச்சுன்னா அப்போ வர கண்ணீர் வந்து அந்த இரிட்டேஷனால் வர கண்ணீர்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ணீர்னால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது அது அந்த கண்ணீர்னால நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் நடக்குது. அந்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நான் தொகுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். மொத்தம் அஞ்சு நன்மைகள் இருக்குது. முதல் நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, கண்ணீர்னால நம்மளோட உடல்நிலை மற்றும் மனநிலை வந்து சமமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவோம். அதாவது நம்ம ரொம்ப உடல்நிலை ஆகட்டும் மனநிலை ஆகட்டும் ரொம்ப டிப்ரெஸ்டு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா, அந்த டிப்ரெஷன் வந்து நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணீர் மூலமாக நம்மளோட டிப்ரெஷன் ஹார்மோன் நிறையா நம்ம உடம்புலேருந்து வெளியே போகுது. நான் சொன்ன மாதிரி எமோஷனல் கண்ணீரில் வந்து நிறைய டிப்ரெஷன் ஹார்மோன் நம்ம உடம்பு வந்து வெளியே பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி டிப்ரெஷன் ஹார்மோன் நம்ம உடம்புலேருந்து வெளியே போகும்போது நம்ம மனநிலையாகட்டும் இல்லை உடல்நிலையாகட்டும் சீராகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணீர் வந்து நம்ம சுரக்கும்போது நம்ம உடம்புல ரெண்டு விதமான ஹார்மோன் அதிகமாக சுரக்குது. என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடோசின் அண்ட் எண்டார்ஃபின். ஸோ ஆக்சிடோசின் அண்ட் எண்டார்ஃபின் ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமாக செக்ரிட் ஆச்சுன்னா என்ன என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஹார்மோனும் நம்ம உடம்புல அதிகமாக செக்ரிட் ஆச்சுன்னா மனவழியாகட்டும் உடல் வழியாகட்டும் ரெண்டுமே குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கீழே விழுந்தால் நம்ம வந்து உடனே அழுகிறோம். அது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பே வந்து நம்மளோட பெயினை குறைக்கிறதுக்காக கண்ணீர் மூலமாக அந்த பெயின் ஹார்மோன்ஸ் எல்லாம் வெளியே தள்ளுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன் ஹார்மோன்ஸ் இந்த ஆக்சிடோசின் அண்ட் எண்டார்ஃபின் வந்து செக்ரிட் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா, இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வலியும் குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ நேச்சுரலாக வந்து நம்ம ஒரு உடம்போட மெக்கானிசம் தான் கீழே விழுந்தோன்னே அழுகிறோம். அது சோகத்தால் அழுகிறது கிடையாது, வழியால் அழுகிறோம். ஸோ அந்த வழியை குறைக்கிறதுக்காக நம்ம உடம்பு உருவாக்கி வச்சிருக்க மெக்கானிசம் தான் அதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, மாய்ஸ்சரைஸ், அதாவது கண்ணை வந்து மாய்ஸ்சராக வச்சிருக்கும். கண்ணீர் வந்து ரெகுலராக செக்ரிட் ஆகிட்டே இருந்தால் தான் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்னி, அதாவது ரொம்ப அது மைனூட்டான பொருள், அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான பொருள். ஸோ அந்த பொருளை வந்து கரெக்டாக மாய்ஸ்சரைஸ்டாக லூப்ரிகேட்டடாக வச்சுருந்தா மட்டும் அது வந்து ஐ இரிட்டேஷன் ஆகட்டும், கண்ணு வந்து செவந்து போகிறதாகட்டும், கண்ணு வந்து வீங்கிறதாகட்டும், இல்லை கண் இன்ஃபெக்ஷன் ஆகிறதாகட்டும், இந்த மாதிரி கண் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த கண்ணீர் வந்து ரெகுலராக கரெக்டான இதில் செக்ரிட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஐ பார்வை, அதாவது கண்ணோட பார்வை வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து நல்லா தூங்குவாங்களா? நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா, குழந்தைக்கு தூக்கம் வர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தைகள் வந்து அழுக ஆரம்பிப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அழுகிறது மூலமாக அவங்களோட மனநிலை வந்து நல்லா சீராகுது, அதாவது மன அமைதி கிடைக்குது, நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அழுகிற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குது, அதே அழுகாமல் ரொம்ப இதாக இருக்கிற குழந்தை வந்து தூக்கத்தில் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக தூங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரியவங்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது இன்னும் ஸ்டடி பண்ணல, ஸ்டடி பண்ணால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது நம்மளோட நம்ம எப்படி பாடி வந்து சோப் போட்டு கிளென்ஸ் பண்ணுறோம், அதாவது நம்ம உடம்புல ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறோம், சோப் போட்டு நல்லா சுத்தம் பண்ணுறோம், அதே வேலையை தான் இந்த கண்ணீர் வந்து நம்ம கண்ணில் பண்ணுது. நம்ம கண்ணில் வந்து ஏதோ ஒரு இடத்துல தெரியாத இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அழுக்கு இருந்தாலும் சரி, ஒரு மண் இருந்தாலும் சரி, எந்த ஒரு துகள் இருந்தாலும் சரி, இந்த கண்ணீர் வந்து அந்த சோப் மாதிரி அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணி வெளியே கொண்டு வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்ணீருங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே சோகத்தை குறிக்கிற விஷயம் கிடையாது, அது சில டைமில் சந்தோஷத்தையும் குறைக்கும். அதே மாதிரி கண்ணீருங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயமாக தான் கருதப்படுது. எப்படி சிரிப்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமே, அதே மாதிரி தான்
கண்ணீர் வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் கருதப்படுது. ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களை வந்து ரீச் பண்ணிகிட்டே இருக்கும். அண்டில் தான் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். எல்லோரும் வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க, மாற்றம் ஒன்றே மாறாது. நன்றி.